இந்த லாக்டவுன் நேரத்தில் வீட்டிலிருந்தே வேலை பார்க்கலாம். 100% நம்பகமானது, ஜெனூன் இண்டஸ்ட்ரி. முதலீடு வேண்டாம், கல்வி தொகுதி வேண்டாம். மாதம் 5,000 முதல் 20,000 வரை உங்கள் உழைப்பை பொறுத்து வீட்டிலிருந்தே வேலை பார்க்கலாம். 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களை அறிய மாவட்ட வாரியாக உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க கிளிக் பண்ணுங்க. வீட்டுக்குள்ள போலாம். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். இப்ப குண்டுமல்லி வாய்ஸ் நான் பேச போறேன். வாங்க லைட் எல்லாம் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட்டு லைட் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ நம்ம வந்து அப்பாவை தான் பார்க்க போகிறோம். அப்பாவுக்கு வந்து ஒரு கோவில் உள்ள கட்டியிருக்கோம்னு சொன்னால அந்த கோவில் தான் இது. அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஆசை இந்த வீடை கட்டிட்டு உள்ள வரணும்னு சொல்லிட்டு, ஸோ ஆனால் கட்டிட்டு அவரால் வர முடியல. ஒரு கஷ்டம்தான். மற்றபடி வந்து அவர் இன்னும் அந்த கோவிலுக்குள்ளே இருக்கார். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஐடியா பண்ணி கட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அண்ணன் தான், வருண் அண்ணன் தான் இந்த பிளான் எல்லாம் போட்டது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே தான் போக போகிறோம். போல வகை இந்த கப்பெல்லாம் வந்து இதுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக இருக்குங்க. சரிங்களா, இவர் பார்த்தீங்கன்னா தெரியும், பிரவீன் குமார் ஏபிடி விளாக். இப்போ இவர் தெரியும், ஆனஸ்ட் ஆச்சு தெரியல இவங்களுக்கு. அப்படியே ரொம்ப வெக்கப்படுவா.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அனிதா பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஷாக்காக போகிறாங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோ மட்டும்தான் அவங்களுக்கு தெரியாது. அதை பார்த்துட்டு அவங்க ஷாக்காக போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வருண் பாலா தெரியும் ப்ரோ. இது என்னோட பர்த்டே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய ரூம் தாங்க இதாங்க பெட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனிதா. அனிதா இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு ஷாக்காக போகிறாங்க. அப்படியா நல்லா இருக்கா அண்ணி? அழகா இல்லையா? சரி ஓகே. சரி நாங்க மேல போறோமா? சத்தி மேல போலாமா? இது ஆமாங்க, மேல வந்து எங்களுக்கு ரூம் ஃப்ரீயா தாங்க இருக்கு. இந்த ரூம் எங்களுக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷலுங்க. இதை பாத்தீங்கன்னா வந்து இந்த டிவி, இதை நான் உடைச்சிட்டேன். அதனால தான் புது டிவி வாங்க மாட்டிருக்கோம். யாரும் நம்பலையா? ஒடிச்சுது டிவி, ஒடிச்சு வேஸ்டா போயிருக்கு. ஓகேங்களா? இங்க ஒரு பாத்ரூமுங்க, இது ஒரு பாத்ரூம், ஈ ரூம் ஒரு பாத்ரூம் இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் வந்து நெக்ஸ்ட் போலாங்க. நெக்ஸ்ட் போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இதான் வந்து மொட்டை மாடி வந்து ஹால் மாதிரியே இருந்துச்சு. இங்க வந்து பால்கனி. ஓகே ஓகே. இது இன்னொரு ரூமுங்க, இதுதான் வந்து குண்மலிங்கான ரூம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குண்மலிங்க தான் தங்குவோம். இது ஒரு பாத்ரூம். பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரூம் தான் வந்து நான் எடுத்துக்கினேன். இந்த ரூம்ல தான் நான் தங்கணும் சொல்லிட்டு பெட்டெல்லாம் எடுத்துனது வாங்கி வந்து போட்டேங்க. போட்டு பெட்டெல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டு நைட் 12 மணிக்கு அந்த ஃபர்ஸ்டே புது பெட்ல தூங்க போறாரு. 12 மணிக்கு ஜல் 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 ஜல்னு கேட்றீங்க. குடு 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 ஓடி வராரு கீழே. அதுனா கதவு தட்டி தரது தரமானு 12 மணிக்கோட அப்படியே இருந்துட்டு அப்புறம் மறுநாள் கட்டில எடுத்து வந்து கீழே போட்டு அதுதான் என் ரூம்னு சொல்லி அதுக்கிட்டேன். சரி அவ்வளோதான், இதுதாங்க வீடு. ஹோம் டூர் போட்டாச்சு சரிங்களா? வீடு எப்படி இருக்குது சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலில் பர்ஃபார்மன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. சொல்லுப்பா, மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய். நீ சொல்லுமா? நான் சொல்லணும். நீ தூண்டுறதுல அப்புறம் சொல்லி சரி. ஓகே பாய்.